பக்தி கிளிட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நம்ம வாழ்க்கையில் வந்துங்க வருட ராசி பலன், மாத ராசி பலன், வார ராசி பலன், ஏன் தினப்பலன் கூட பார்த்துட்ருக்கோம். ஏன்னா மனிதனுடைய ஆர்வம் அன்றாட நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு மனிதன் எல்லா நிலையிலையும் அவன் அறிவு திறமை ஆற்றல் இருந்தப்போ கூட ஏதாவது ஒரு செயலற்ற நிலையில் நிற்கும் போது அவன் மனம் கலங்கி போகுது. அப்போ அவன் மனசு யாராவது ஒரு ஆறுதலுக்கு நடுவது தான் அந்த ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரமும் அன்று முதல் இன்று வரை ஆறுதல் மட்டுமல்ல அவன் வாழ்க்கையில் தேடி வருவதற்கான வழிமுறைகளை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்காங்க. அந்த வகையில் பக்தி கிளிட்ஸில் நம்ம மாத ஜோதிடன்னு சொல்லிட்டு வரோம். அப்போது இது வரைக்கும் வரை இந்த மாதங்களையெல்லாம் நாம் சிறப்பான முறையில் நம்ம ஜோதிட பலனா அதுவும் பிரசன்ன ஜோதிட முறையில் சோழி போட்டு பிரசன்னம் பார்க்குறோம். அதாவது ஜோதிடத்தை பல முறையே பலரும் சொல்லிட்டு போகிறாங்க. அது சுவடி மூலமாக சொல்கிறாங்க, ராசி மூலமாக சொல்கிறாங்க, கிரக பலன், லக்ன பலன் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனாலும் சோழி போட்டு பிரசன்னம் சொல்லக்கூடிய ஒரு முறை என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்தது. அது மிகப்பெரிய துல்லியமான மலனையும் ஒரு நம்பிக்கையும் தருவதனால இதை தான் என்னுடைய வாழ்வியினுடைய ஒரு வழிகாட்டுதலாகவே நினச்சிருக்கேன். பக்தி கிளிட்ஸில் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம ஆங்கில வருடமான ஆகஸ்ட் மாதத்துக்கான 12 ராசிகளுக்கான பலனை நம்ம சொல்ல முற்படுறேன். ஒவ்வொரு ராசியினுடைய பலனுமே இப்படித்தான் இருக்குமாங்கிறத விட இதில் நிறைய விஷயம் இருக்குங்க ஐயா. ஒரு நம்பிக்கை தருகின்றோம், எச்சரிக்கை உணர்வை தரேன். அது மட்டும் இல்லை, நம்முடைய கர்மா பூர்வ ஜென்ம புண்ணியம் அந்த பலனை நம்ம வாழ்வில் செய்யாது. அதனால் இதில் வருகின்ற கெடுபலனை பார்த்து யாரும் பயந்து விட வேண்டாம், நடுங்கி விட வேண்டாம், அச்சப்பட தேவையில்லை. நம்முடைய பூர்வ ஜென்ம பலனெல்லாம் நம்மை காப்பாற்றும், கண்டிப்பாக 12 ராசிக்காரங்களையும் காப்பாற்றும், 12 ராசிகளுடைய வாழ்க்கைக்கும் நற்பலனை தரும் என்று கூறி இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பக்தி கிளிட்ஸினுடைய மாத பலன் இப்போ சொல்கிறேன். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அசுவனி, பரணி, கிருத்திகை, 1 மாதம் இவர்களுக்கான பலன் இந்த மாதம் எப்படி இருக்கும்? இதுவரை வந்த மாதங்கள் எல்லாம் கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், நடுக்கம், அச்சம், பயம், வாழ்க்கையாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே ஒரு சிரமமான காலகட்டத்தை கடந்து வரீங்க. இப்போ நான் சொல்கின்ற பல பலன்களை எல்லாம் கேட்டு ஆயிரக்கணக்கான பேர் இந்த நாள் இந்திய தேசத்தில் மட்டுமல்ல அயல் தேசத்திலிருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நானும் என்னால் முடிந்தவரை அவர்கள் தக்க பதிலை கூறிக்கிட்டு தான் வரேன், கவலைப்பட வேண்டாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது உள்நாட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, அயல்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் குறிப்பாக அந்த அசுவனி, பரணி, கிருத்திகை, 1 பாதம் மிகவும் ஒரு இக்கட்டான காலகட்டத்தை மெல்ல மெல்ல கடந்து வருகின்றோம். விரைந்து அதாவது ஒரு துன்பம் வருது, துயரம் வருதுன்னா அதை எவ்வளோ சீக்கிரம் கடந்து போகணும் தான் ஒவ்வொருத்தரும் நினைப்போம். ஆனால் மேஷராசிக்காரத்தை பொறுத்த வரைக்கும் ஆமை வேகத்தில் மெருவதாக வருது. இந்த பிரச்சனைகள் எப்போ தான் தீரப்போகுது? நிலையான ஒரு வாழ்வு இல்லை, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லை, நமக்குன்னு பூர்வீகத்தில் அமைந்த வீடு கூட நமக்கு அமையலையே. சரி, இப்போ இப்படி போராடிக்கிட்டு இருக்கோம், நமக்குன்னு ஒரு வீடு இல்லை, வாழ்க்கை இல்லை, தொழில் இல்லை. சரி, ஒவ்வொரு மாதத்தையும் கடத்திட்டோம், இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயாவது ஒரு நற்பலன் நமக்கு கூடாதா, கை கூடாதான்னு கவலையோடு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நற்பலனை தருகின்ற மாதமாக அமையும். பிரச்சனைகள் இருந்தாலும், பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும், தொழிலை மேற்கொண்டு நடத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் தடையாக போயிடுச்சு, தடங்களாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை, 1 பாதம், பரணி, அஸ்வனி இவர்களுக்கான நற்பலன்கள் ஓரளவுக்காவது வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் தலைக்கு மேலே தலை வரைக்கும் தலையை தாண்டி வந்த நீர்கள் முழுகிற நிலையெல்லாம் சற்று கழுத்து வரை தண்ணீர் வந்து மூச்சு விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் அமையும். குறிப்பாக அந்த மாதத்தில் தெய்வானுகுலகங்கள் அதாவது கிரக சூழ்நிலையும் சூழ்நிலையும் நமக்கு பாதகமாக அமைந்தால் கூட இந்த மாதம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாதம், நிம்மதியாக இருங்க, கவலைப்படாதீர்கள். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள், பேசுகின்ற வார்த்தை நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு எதிராக திரும்பிவிடும். அதனால் சூழ்நிலை அக்கம் பக்கம் பார்த்து பேசணும். இரவு நேரமாக இருந்தால் கூட உறவில் பேசும்போது கூட எச்சரிக்கை உணர்வோடு பிறருடைய மனதை காயப்படுத்தாமல் பேசுங்க. அவ்வாறு பேசுவீர்கள் ஆனால் இந்த மாதத்தை ஒரு சிறப்பான மாதமாக நாம் கடந்து செல்லலாம். ரிஷபம், கிருத்திகை, 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிஷம், 1, 2 அதாவது ரிஷபம் பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பாக வந்த ஒரு வாழ்க்கை ஆனது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஏதோ ஒரு ஒரு தேக்கம், ஒரு சுணக்கம் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. காரணம் என்ன வேண்டாம், இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருங்க. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் அதிக முயற்சி எடுக்க வேண்டாம், நீண்ட தூரம் பயணங்கள் செல்வதையெல்லாம் தவிர்த்து கொண்டு
உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்தணும். உடல்நிலை தான் மிக முக்கியம். உங்களுடைய உடல்நிலை மட்டுமில்லை, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய உடல்நிலையிலையும் எச்சரிக்கை கவனம் செலுத்தினா இந்த மாதத்தில் ஒரு நற்பலன் விளையும். அதாவது குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நிறைய தடைபட்டுட்டே போயிடுச்சு. சரி, இந்த ஆகஸ்ட் மாதமாவது வராதுன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய நடுப்பகத்தில் ஒரு நல்ல செய்திகள்லாம் வரும். குடும்பத்தில் ஒரு நல்ல முயற்சிகள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இது வரைக்கும் கஷ்டம்தான், துன்பம்தான், என்ன பண்ணுறதுன்னு தைத்து போய் நின்றவர்கள்லாம் ஒரு நிம்மதியான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். ரிஷபராசிக்காரர்களே, கவலைப்பட வேண்டாம். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நற்பலனை தரும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, உங்களுடைய முன்னேற்றம், அது தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு சிறப்பை தரும். கவலைப்படாதீங்க. குலதெய்வ வழிபாடு அங்கு தான் போய் சென்று வழிபடணும்னு இல்லை, இருக்கும் இடத்திலேயே செய்யுங்க. பித்ருக்கடன் விட்டு போயிருந்தால் கூட தயவுசெய்து அந்த அமாவாசைக்கு தான் பண்ணணும்னு இல்லாமல் காகம் எல்க, அதாவது கொஞ்சம் சாதத்தை எல்கலந்து வச்சு பித்ருக்கொலையும் நினைங்க. முன்னோர்களை நினைப்பதன் மூலம் இந்த மாதத்தை உங்களை வசப்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் ரிஷபசாரதிகளை கிருத்தை ரெண்டு மூணு நாள் நீங்கள் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அறிவும் இல்லாத பெண்கள்கிட்ட பழகிறதோ பேசுகிறதோ அவர்கள் உதவி செய்வதை என்று வாக்கு கொடுப்பதெல்லாம் தவிர்த்து கொடுங்கள். இல்லை என்றால் தேவையற்ற அவமானங்களும் அவப்பெயர்களும் வரும். ஏற்கனவே அவர்களால் தான் பாதிக்கப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். அவமானங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. மேலும் மேலும் அறிவும் இல்லாதனுடைய பழக்க வழக்கங்கள் பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுடும். எச்சரிக்கையாக இருங்க. அவ்வாறு இருப்பீர்களானால் இந்த ஆகஸ்ட் மாதம் வருகின்ற மாதத்துக்கான ஒரு நற்பலனை தருகின்ற மாதமாக அமையும். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் நற்பலனை தருமான கண்டிப்பாக தரும். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அது தொழிலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தினுடைய ஒற்றுமையாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் மீறி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். எப்படி நிலவும்? ஒற்றுமையாக போய் எடுப்பீங்கன்னா அவங்களுக்கு சந்திரன், சந்திரன் உங்களுக்கு வந்து அழகாக உங்கள் வாழ்க்கையில் சந்திரனுடைய நற்பலன். சந்திரன் ஒற்றுமை இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷம் மூணு நாலு, திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏற்கனவே அஷ்டம சனிங்கிற சனி பகவானுடைய கர்மத்தினுடைய வலையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதாவது செய்யாத குற்றத்துக்கு காவல்துறை இந்த மாதிரி கோர்ட்டு இதெல்லாம் தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் அறிவும் இல்லாதவங்க தேவையற்றவருடைய பேச்சு பழக்க வழக்கத்தெல்லாம் குறைச்சிங்க. புதிய பழக்க வழக்கத்தில் ஈடுபட மனம் கலங்கி போய் தீய பழக்க வழக்கத்தில் ஈடுபடுவதோ தீயோருடைய சேர்க்கையோ குறைச்சிங்க. ஏன்னா இது அஷ்டம சனிக்காலம், எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு ஜோதிடராக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல குருவாக இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய நிகழ்வு என்னுடைய ஜோதிடத்தில் பார்க்குறவங்களாம் ஒரு குரு ஸ்தானத்தில் வச்சு தான் என்ன பார்க்குறீங்க. அந்த நம்பிக்கைக்கு அதனால் மிகவும் அக்கறை எடுத்து தான் நான் அந்த பிரசன்ன ஜோதிடத்தை போடுறேன். அஷ்டம சனிக்காலமாக இருக்கிறதுனால இப்போ வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் மகரம் வந்திருக்கு. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ம சனி. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடந்ததுனால அறிமுகம் இல்லாதனுடைய பழக்க வழக்கங்கள் ஆபத்தில் முடிஞ்சிடும். அதனால் பேசும்பொழுது உறவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், கொஞ்சம் கடிவான பேச்சு பேச்சுவார்த்தைகளில் நமக்கு சங்கடம் தர மாதிரி பேசுகிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு விலகி போயிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பொருளாதாரத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி ரொம்பவும் நொந்து போயிருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்வோம், அதாவது வசதியாக வாழும்போதெல்லாம் நம்மளை எல்லாம் சுற்றி சூழ்ந்து நம்ம கூட இருந்தாங்க. நீங்கள் கஷ்டப்படும் போது நம்மளை உதாசீனப்படுத்த தான் செய்வாங்க. கவலையப்படாதீங்க, நம்பிக்கை இழந்துடாது. இந்த அஷ்டம சனி இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் உங்களுக்கு உங்களை விட்டு போயிடும். சனி பகவானுடைய கர்மத்துக்குடைய தண்டனையை கொடுத்தா கூட தன்னை விட்டு விலகி போது மிகப்பெரிய நற்பலனை தரும். நம்பிக்கையோடு இருங்க. மிதுனராசிக்காரர்கள் பார்த்து நம்பிக்கையாக இருங்க. தெய்வ பக்தியை துணைக்கு எடுத்துங்க. நல்ல நூல்கள், நல்ல குரு அவங்களுடைய தொடர்பில் வச்சுங்க. நல்லோருடைய தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்திங்க. தனிமையில் இருங்க. கண்டிப்பாக காத்திருத்தல் தப்பு இல்லை, காத்திருக்கணும். சில விஷயத்தில் ஆறப்போடணும், சில காரியத்தை ஆறப்போட்டால் ஜெயிக்கலாம். அவசரப்பட்டால் அது எங்கேயாவது கொண்டு போய் விபத்தான ஒரு செயலில் தான் விடும். வாகனங்களில் போகும்போதும் சரி, அடுத்தவங்க வாகனத்தை கடன் வாங்கிட்டு கூட போயிடாதீங்க. முடிந்தவரை நீண்ட அதை அருகில் உள்ள இடத்துக்கு பயணம் போகும்போது கூட பார்த்து போங்க, எச்சரிக்கையாக போங்க. தாய் தந்தையர்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய அணுகிற முறையெல்லாம் கோபதாபங்கள்லாம் குறைச்சி கொஞ்சம் அரவணைச்சு போங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேக. இந்த மாதம் ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதம். ஏன்னா வருகின்ற மாதங்கள்லாம் சிறப்பாக அமைய போகுது. ஏன்னா அஷ்டம சனியிலேருந்து விடுபட போகிறீங்க. அதனால் அது போகிறதுக்கு முன்னாடி அவருடைய பலன்களையெல்லாம் கொடுத்துட்டு தான் போவார். எல்லா பலனையும் மொத்தமாக கொடுத்துட்டு போயிடுவார். அதனால தான் சொல்கிறேன், அஷ்டம சனிக்காரர்களை எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக பெண்கள், பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாமனார் மாமியாவாக இருந்தாலும் சரி, தன் தாயாக தந்தையாக இருந்தால் கூட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. அடங்கி போங்க, அமைதியாக போங்க. அடக்கத்தின் வடிவம் தானே பேசுகிற, எவ்வளோ தான் அடங்கி போகிறது, வேறு வழி இல்லை. சில காரியங்களை தாழ்ந்தவன் உயர்ந்துற மாதிரி தாழ்ந்து போவது என்பது தாழ்ந்து போவதல்ல, அவர்களோடு அடங்கி போதல்னு சொல்லுது.
சில விஷயத்தில் அடங்கி போகிறது நம்ம வாழ்க்கையில் வெற்றியை தான் தரும். புளி பதுங்குதுன்னா ஏன் பாய் பதற்கு தான், அதெல்லாம் அடுத்த வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது வருகின்ற மாதம். அப்புறம் ஆகஸ்ட்லலாம் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தெல்லாம் உங்களுக்கு தரும். ஆக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் நற்பலன் தரக்கூடிய மாதம் என்று கூறி அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி நிதானமாக அந்த வெற்றி அடைய வேண்டும் என்று கூறுகிறேன். கடகம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமானது ஒரு சிறப்பான மாதம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் புனர் பூசம், நாலு பூசம், ஆயிலியம், கண் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையான மாதமாக எடுத்துங்க. இது வரைக்கும் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் சிறந்த மாதம், பாதுகாப்பான மாதம், முன்னேற்றமான மாதம், மிதமான மாதம்லாம் சொன்ன மாதிரி கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எச்சரிக்கையான மாதம். எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதத்து முழுமையுமே, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம். அது என்னடா சாப்பிட்ற உணவாக இருந்தாலும், பேசுகின்ற வார்த்தையாக இருந்தும், படுகிற நண்பர்களாக இருந்தால் கூட எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நண்பன் யார் பகைவன் யாருன்னு தெரியாமல் பழகி தான் இவ்வளோ கஷ்டத்துக்கு நீங்கள் வந்தீங்க. உயர்ந்த அதாவது நல்லவங்க கெட்டவனு எதுவும் தெரியாமல் எல்லோரும் நம்பினீங்க, இன்றைக்கி உங்களை வந்து கவுத்துட்டாங்க. அது தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் அந்த கணவன் மனைவி உறவாக இருந்தால் கூட நம்ம நீங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. அதை உணர்கிற மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் நிதானமாக மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உங்கள் மேலே ஏற்படக்கூடிய பழியெல்லாம் நீங்கி அத்தனையும் நிம்மதி தருகின்ற மாதத்துக்கு இது ஒரு அடித்தளமாக அமையும். இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான மாதம்னு சொல்கிறத விட எச்சரிக்கையான மாதம். குறிப்பாக உடல்நலத்தில் மிகுந்த கவனம். உங்கள் உடல்நலம் மட்டும் இல்லை, உங்கள் மனைவியினுடைய உடல்நலமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய உடல்நலமாக இருக்கட்டும், மற்றவங்களுடைய உடல்நலத்தில் அதீத கவனம் செலுத்துங்கள். தேவையற்ற உணவுகளை எல்லாம் குறைச்சிக்கிங்க. நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு பார்த்து பழகுங்க. அதுதான் ஒரு எச்சரிக்கை. அப்போ உதாரணமாக ஒரு நீண்ட தூரம் பயணம் நடந்து போனால் கூட இந்த மாதக்கட்டத்தில், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கண்டகச்சனியில் இருக்கீங்க. கண்டகச்சனிங்கும் போதே பேச்சு தான். கண்டகம்னாலே உங்களுக்கு என்ன தெரியும், எப்போ வரும், எந்த திசையிலேருந்து துன்பம் வரும்னு தெரியாது. ஆனால் உடனே உன்னை கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடகம் ஆயிலையும் பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய மாமனார் மாமையார் விஷயத்தெலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். பேசும்போது எச்சரிக்கையாக இருந்து அனுசரித்து போங்க. அதேமாதிரி ஆண்கள் கடக இருந்தால் அரசியலாக இருந்தாங்கன்னா மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் மருத்துவம் தான், மருத்துவம் சார்ந்த ஒரு பாதிப்புகள் தான் அதிகமாக ஏற்படும். நண்பர்களால் பாதிப்பு ஏற்படும், உறவினர்களால் பாதிப்பு ஏற்படும், தொழிலில் மிகப்பெரிய நஷ்ட நிலையெல்லாம் சந்திப்பீங்க. ஆனாலும் அத்தனையும் இந்த மாத நடுவில் குருவினுடைய பார்வையினுடைய தாக்கத்தினால எல்லாத்தையும் மீட்டெடுத்துருவீங்க. ஆக இந்த மாதம் எச்சரிக்கையான மாதமாக மட்டுமல்ல, அடுத்த மாதம் வருகின்ற மாதம் வருகின்ற வருடத்துக்கெல்லாம் ஒரு நல்ல மாதத்தை, நல்ல ஒரு வாழ்க்கையை அடித்து தருவதற்கான, அமைத்து தருவதற்கான ஒரு அடித்தளமாக அமையும். ஓம் கிரீம் கண்ணபி சாசினி கண்ணமே. இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லுவோம். 12 ராசியில் சிறப்பான மாதமாக பிரசன்ன ஜோதிடத்தில் நான் பார்த்த வரைக்கும் இப்போ இவங்க வந்து மகம் பூரம் உத்திரம் 1 பாதம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையுது. ஏன்னா எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல முறையில் நடக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாள் வருத்திய நோய்களெல்லாம் தீரும். கொடுக்கல் வாங்கலில் ஒரு சுமூகமான நிறைவடும். என்ன பண்ணுறதுன்னு தெரிவிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அறிவும் இல்லாதவருடைய உதவியெல்லாம் இந்த மாதத்தில் கிட்டும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிக்கு, சுப காரியங்களுக்காக ஒரு அறிமுக ஒரு அமைப்பாகவே இந்த மாதம் அமையும். இந்த காலகட்டத்தில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படிப்பதற்கான, மேற்கொண்டு படிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு ஆலோசனையும் அதற்கான வழிகாட்டுதல் கூட கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உடல்நல கவனம் அவசியம் தேவை. அவங்களுடைய முன்னேற்றங்கள் இல்லாட்டால் கூட உடல்நலத்தில் அரசியல்வாதிகள் இந்த குறிப்பாக இந்த மகம் பூரம் இந்த உத்திரம் 1 பாதம் இந்த நட்சத்திரக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். மிக கடுமையான உடல்நிலை பாதிப்பெல்லாம் தரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பழக்க வழக்கத்திலேயே பேசும்போதும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் எச்சரிக்கையாக போகலாம். இந்த மாதம் ஒரு அருமையான மாதம். இந்த மாதம் இது வரைக்கும் நீங்கள் வந்த மாதங்களிலெல்லாம் உங்களை எல்லாம் கவலையிலே ஆழ்த்தியது, கஷ்டத்தை கொடுத்துச்சு, தேவையில்லாத பழிபாவங்களுக்கெல்லாம் உங்களை ஆட்படுத்துச்சு. அத்தனையும் மாறி இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல நிலைவு தரும், நல்ல நிகழ்வை தரும். குடும்பத்தில் ஒரு மங்களகரமான காரியெல்லாம் நடக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், சிறப்பு ஏற்படும். ஆனால் ஏதோ ஒரு சின்ன நெருடல் எனக்கு இருக்குது. இந்த சிம்மராசி பொறுத்து பிரசன்ன ஜோதிடத்தில் பார்க்கும்பொழுது கன்னி, அதாவது குலதெய்வத்துக்கு இல்லை தெய்வத்துக்கு ஏதாவது கொடுக்கணும், தெய்வத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு தாய் தந்தையை நினைத்திருந்து வேண்டுதல் வைத்திருந்தால் கூட, நீங்கள் வேண்டுதல் வைத்திருந்தால் கூட அந்த கடனை மட்டும் அடையுங்கள். இந்த மாதத்தை கடன்
அது வந்து தெய்வ கடனாக இருந்தாலும் சரி பித்ரு கடனாக இருந்தாலும் சரி சிம்மம் பாகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதை இவங்கெல்லாம் தயவு செய்து அந்த கடனை அடைப்பதற்கான பெரியவர்களுடைய கலந்து நீண்ட தூரத்தில் போக முடியாட்டால் கூட அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை ஒரு மஞ்சள் துணியில் அதுக்குரிய காணிக்கை முடிஞ்சு வைங்க. இந்த காலகட்டம் முடிந்த பிறகு அப்புறம் இந்த குலதெய்வம் கோயில்லையோ அல்லது இந்த தெய்வத்துக்கு வேண்டுதலை கூட நிறைவேற்றுங்க. அவ்வாறு செஞ்சீங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். கன்னி உத்திரம் 2-3-4 அஸ்தம் சித்திரை 1-2 கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2-3-4 அஸ்தம் சித்திரை 1-2 அதாவது இந்த மாதம் இவர்களை பொறுத்தவரை ஒரு சிறப்பான மாதம் அமைட்டாலும் தொந்தரவே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் மொத்தமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அது எப்படி தீர்வு கிடைக்கும்? அது வம்பு வழக்காக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம், குடும்பத்தில் இல்லறத்தில் இருக்கப்படக்கூடிய ஒரு இன்ப துன்பங்கள், ஒரு மனக்கசப்பு, அதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கும். ஏன் இந்த மாதத்தில் நீங்கும் அப்படின்னா செவ்வாயினுடைய பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறீங்க. ஏன்னா செவ்வாயிலேருந்து பார்த்து கன்னி செவ்வாயினுடைய இதிலிருந்து விடுபடுறதுனால நீங்கள் ஒரு அமைதியான சூழ்நிலை. அதாவது எப்படின்னா எல்லா துன்பமும் வந்தவன் அது மேற்கொண்டு ஒரு துன்பம் வரும்போது என்ன பயப்பட போகிறான், அது இவ்வளவு தேதியோ இவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம், இனி வருகின்ற பிரச்சனையெல்லாம் நம்மளால் தீர்க்க முடியாதான்னு ஒரு தன்னம்பிக்கை வருதுல்ல, அந்த தன்னம்பிக்கை தருகின்ற மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். அதாவது கன்னியை பொறுத்த வரைக்கும் 12 ராசியில் இப்போ இவங்களுக்கு பிரசன்ன ஜோதிடத்தில் இவங்களுக்கு சந்திரன் தான் வந்துருக்கு. சந்திரன் மனோகாரகன், உங்கள் மனோநிலையை ஒரு சரியான முறையில் வச்சுங்க. குழப்பமான காலகட்டங்க, இந்த ஒரு 6-7 மாதமாக குழம்பி போயிட்டீங்க. வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன தான் செய்ய போகிறோம், இருக்கின்ற பொருளை வைத்து மேற்கொண்டு தொழிலை வளர்ச்சியில் கொண்டு போக முடியுமா, இல்லை மனைவி மக்களுடைய குடும்பத்தெல்லாம் ஒரு சிறப்பாக நடத்திட்டு போக முடியுமா, இல்லை தாய் தந்தையோட உடல்நிலையில் கவனம் செலுத்த முடியுமா? அடிக்கடி நம்முடைய உடல்நிலையே பாதிக்கப்படுது, மனசு சோர்ந்து போகிறோமே, இதுக்கெல்லாம் என்ன ஒன்று தீர்வு கிடைக்காம கலங்கியவர்கள் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு சிறப்பான தீர்வு கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்புகளாக இறையர்களால் கிட்டும். அதனால் கன்னியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான மாதம், தன்னம்பிக்கை தைரியமாக செய், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மன தைரியம், உடல் தைரியம், இது ரெண்டு தான் உங்களுக்கு முக்கியம். அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன், உடல்நிலை கவனம், பேசுகிற வார்த்தையில் கவனமாக பேசுங்க, அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க, சூழ்நிலை அறிந்து பேசுங்க. இடப்பெயர்ச்சி ஆகும், இடப்பெயர்ச்சி ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். அரசியலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், முன்னேற்றங்கள்லாம் அதிகமாக ஏற்படும். இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் மனசை ஆன்மீக பாதையில் வைங்க. உங்களுக்கு தெய்வ பக்தி இருக்கோ இல்லையோ, தியானம், நல்ல விஷயங்கள், நல்லவருடைய சேர்க்கை, தீயவர்களுடைய சேர்க்கைகள்லாம் தொடர்பெல்லாம் அறவே இல்லாமல் பண்ணிவிடுங்க. ஆக அவ்வாறு அமையுமானால் கன்னியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் 2-3-4 அஸ்தம் சித்திரை 1-2 ஒரு நல்ல மாதம், ஒரு சிறப்பான மாதம் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை 12 ராசியில் பரவாயில்லை, ஒரு நிம்மதியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஏன்னா ஆனால் அப்படி அமைஞ்சால் கூட அதுலேயும் பாருங்களேன், அதுலேயும் ஒரு சின்ன ஒரு சங்கடம் தான். சித்திரை 3-4 சுவாதி விசாகம் 1-2-3 இப்போ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 சுவாதி விசாகம் 1-2-3 இந்த நட்சத்திரத்துக்காரங்களெலாம் நல்லா இருக்காங்க, நல்லா தான் போயிட்டுருக்காங்க. நல்லா போகும்போது திடீர்னு ஒரு சர்க்கிள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது, நல்லா தானே நம்ம தொழில் போச்சு, நம்ம குடும்பம் அமைதியான முறையில் தானே நடந்துகிட்டு இருந்தது, நம்ம இல்லற வாழ்க்கை கூட ஒரு சிறப்பாக தானே போச்சு, பிள்ளைகளோட அன்பு தானே இருந்துச்சு, ஆனாலும் ஏன் சின்ன சின்ன சஞ்சடைகள்லாம் வருது, என்ன காரணம் புரியவே இல்லையா? கவலைப்படாது, இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாதம், இந்த மாதத்தை நீங்கள் தான் அதை உங்கள் கையகப்படுத்திக்கலாம், நீங்கள் தான் அதை வசப்படுத்தலாம். அது காரணம் என்னென்னா துலாமை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம். மாத சம்பளமாக இருக்கட்டும், வார சம்பளமாக இருக்கட்டும், எது பொருளாதார நெருக்கடிங்கிறது உங்கள் தோளில் எப்போ உட்காந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் அது நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட கோடிக்கு மேலே ஒரு 100 ரூபா அந்த ஏக்கம் ஏற்றம் அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பொருளாதார நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறீங்கன்னே தெரில. ஏன்னா உங்கள் இல்லற வாழ்வே நீங்கள் நினச்சி நடக்கலையே. உங்கள் திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சி அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் நினைத்த திருமண வாழ்வு அமைஞ்சிருக்கா இல்லை? அப்போ சரி அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் நினைத்த ஒரு தொழிலாவது அமைஞ்சிருக்கா இல்லை? நீங்கள் நினச்ச தொழில் வேறு, வாழ்க்கைக்காக வாழ்கின்ற ஒரு தொழில் வேறு. ஆனாலும் அதில் போராட்டம் தானே, ஒரு நாள் ஒவ்வொரு நாளுமே ஒரு நித்திய கண்டம் பூரண ஆயுசு தான் உங்கள் வாழ்வு அமைகிறது. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமையும் அப்படின்னா, இப்போ அர்த்தாஷ்டம சனி, இந்த அர்த்தாசிரம சனி காலகட்டத்தில் நாம் மிக உடல்நலம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும். அர்த்தாசிரம சனி தான் ஒரு மனிதனை பாடாகப்படுத்தும்.
நீங்கள் என்ன தான் இருந்தாலும் உங்கள் மனசையும் லேசாக ஆட்ட வைக்கக்கூடியதான் அர்த்தாஷ்டம சனி. இந்த சனியிலேயே இந்த ஒரு ஐந்தாறு சனி இருக்கு, நமக்கு பாதிப்புகள் வருது இல்லையா, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, இந்த மாதிரி வரும்போது இந்த அர்த்தாஷ்டம சனிக்காரன் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு மனிதனை அந்த ஊரை விட்டே துரத்திடும், அந்த ஊர்லேயே இல்லாமல் பண்ணிடும். செய்யாத குற்றத்துக்கு அந்த பழிபாவங்களை அவங்க மேலே சுமத்தி அவனை அந்த ஊரை விட்டே அமைச்சிடும், அந்த தொழிலிருந்து அவனை இடப்பயிற்சி செய்ய வச்சிடும், கணவன் மனைவி பிரிப்பு இத்தனையும் மொத்தமாக தர்றது தான் அர்த்தாஷ்டம சனி. ஆனாலும் அத்தனையும் தாங்கிட்டீங்க, அத்தனையும் தாங்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இந்த ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து வந்தீங்க. சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் மாதிரி நமக்கு நன்மை தராதா, சனி ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறமே நமக்கு வெற்றி கிட்டாதான்னு கலங்கியிருக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நன்மை தரும். அப்போ சனி பாதிப்பு இருந்தபொழுது எப்படி நன்மை தருதுன்னா, செவ்வாய் எப்போவுமே சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. ஆனாலும் செவ்வாய் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய தொழிலையும் ஒரு புதிய உத்தியோகத்தையும் ஒரு நிம்மதியான காலகட்டத்தை தருவார். அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையாவிட்டால் கூட ஒரு சுமாரான மாதம் தான் சொல்லுவோம். ஏன்னா விசாக நாள் அனுஷம் கேட்டை இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நல்ல சிறப்பான நடந்த தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது, இல்லறம் ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ அப்படிலாம் கிடையாது, ஆரம்ப காலத்தில் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே குடும்பத்தில் பிரச்சனை, கணவர் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, பிள்ளைகள் கூட நம்மோட அனுசரித்து போல, தொழிலில் பெரிய முன்னேற்றம் கிடையாது. நாம் இருக்கிறத ஒன்று நம்ம செய்கிற தொழில் ஒரு இடத்துல. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய திறமைக்கும் அறிவுக்கும் சரியான இடம் இல்லை, இங்கே தான் இருக்கலாமா, வேறு இடத்துல போகலாமா, அந்த ஒரு மன குழப்பம். அதுலேயும் குறிப்பாக விசாக நாள், அதாவது விருச்சிகத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அமைதி அமைதி அமைதினே இருந்து உங்கள் வாழ்வு நம்ம இது இத்தனை நாள் தான் அமைதியாக இருக்க போகிறோம், ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா? இந்த குடும்பத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, அவமானங்கள், அவமானம், அதாவது ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த இல்லறத்தில் அடி எடுத்து வச்சுங்க, நிறைய அவமானங்கள், துயரங்கள், யாரும் கேட்க மாட்டாங்களே, நம்ம யார்கிட்ட போய் முறையிடுவதுங்கிற ஒரு கலங்கிய நிலை. அது அதுலேயே ஒரு தாய் தந்தையானதோட பிள்ளைகளுடைய சரியான கவனிப்பு இல்லை, நம் பிள்ளை நம்ம பெற்று வளர்த்தி இவ்வளோலாம் பண்ணாமல் நம்ம பிள்ளை கவனிக்கலையேன்னு அந்த பெற்றோர்கள் கலங்கி போய் நின்னாங்க. அதுவும் இந்த விருச்சிகம் அந்த பொறுத்த வரைக்கும் அனுஷ கேட்டை இவர்கள்லாம் ஒரு மனசில் ஒரு குழப்பமான சூழ்நிலை. நல்ல திறமை, நல்லா படிச்சிருக்கோம், நல்ல அறிவு இருக்குது, நல்ல முறையில் தொழில் செய்கிறோம், ஆனாலும் எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு பூஜ்ஜியமான வாழ்க்கை. வர ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம இத்தனை நாள் முயற்சி பண்ணுறோம், வாழ்வின் பெரும்பகுதியை கடந்துட்டோம், அந்த லட்சியத்தை நம்ம அடையவே முடியலையே. சரி, இந்த ஆகஸ்ட் மாதமாவது நன்மை தருமா? ஒவ்வொரு ஜோதிடர்களும் சொல்கிறாங்க அது சிறப்பாக நடக்கும், இது சிறப்பாக நடக்கும், அவங்களெல்லாம் நன்மை வரும், வெளிநாட்டு செய்திகள் வரும், எல்லாம் வருது. ஆனால் நமக்கு அதுபடிப்பட்ட ஒரு செய்தியே வரலையே. இந்த ஆகஸ்ட் மாதமாவது நன்மையாக நமக்கு அமையுமா என்ற நம்பிக்கையோடு இருப்பீங்களே, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகளோட தீர்வை நீங்கள் நெருங்கிட்டு இருக்கீங்க. இந்த விருச்சிகத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு நிலையை தரும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தரும், பிள்ளைகளுடைய படிப்பில் முன்னேற்றம் தெரியும், பிள்ளைகளால் ஒரு நல்ல அனுகூலமான செய்தி வரும், வெளிநாட்டு செய்திகளில் எதிர்பார்த்த செய்திகள் வர, காலதாமதம் ஆனால் கூட அது நல்ல செய்தியாக வருவதற்கான முயற்சிகள் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. கடல் கடந்து போகலாம்னு நினச்சா கூட இந்த காலகட்டத்தில் எங்கேயும் போக முடியாமல் வீட்டில் தான் இருக்க முடியும். உடல்நிலை மிக கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் கூட உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒன்று ஏதாவது ஒரு விதத்தில் உடல்நிலையெல்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. கவலைப்படாதீங்க, கவலையை விட்டுருங்க. ஏன்னா கவலைப்பட்டு நம்முடைய நாம் சுமையாக இருக்கின்றோம். நம் சுமையை போய் யார்ட்டையா சொல்லதுக்கு கூட ஒரு ஆறுதல் இல்லாத ஒரு காலகட்டம் தான் விருச்சிகம் அனுஷம் கேட்டை விசாக நாலு நட்சத்திரத்துக்காரர்கள். கவலை உங்கள் எல்லா கவலையும் மொத்தமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விசாக நாலு அனுஷம் கேட்டை அத்தனை கவலையும் மொத்தமாக அமைந்தது மாதிரி தான் கவலைப்பட்டு இருக்கோம். இந்த கவலைக்கான ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னா சனியுடைய பாதிப்பும் இல்லை, நமக்கு ஒரு வேறு எந்த கிரகங்களும் பாதிப்பும் இல்லை. ஆனாலும் கிரகங்கள் பாதிப்புள்ளவங்க கூட நல்லா தானே இருக்கிறாங்க. நாம் இவ்வளோ கஷ்டப்படுறோமேன்னா அது காரணம் கர்ம வினை. உடனே ஆகும்னா கர்ம வினை பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லாதீங்க சாமி. நாங்கள் என்ன தான் தீர்வு, எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதா? ஒவ்வொரு மாதமும் நகர்த்துவது என்பதெல்லாம் ஒரு பாம்பினுடைய வாயில் அகப்பட்ட தவளை மாறி துடிக்கிறாங்கும் போது கவலைப்படாதீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை தருகின்ற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். நான் நம்பிக்கையோடு இறையர்களால் சொல்கிறேன், என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய ஆசினால் சொல்கிற விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பாக அமையும். கவலைப்படாதீங்க, நீங்கள் இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு முருகனை நினைத்துக்கொள்ளுங்கள். முருகனை மனமாற பிரார்த்தனை பண்ணி மனமாற ஏதாவது எங்கேயாவது, அதாவது நீங்கள் செல்லும் பொழுது ஒரு இடத்துல ஒரு கருங்கல் எங்கேயாவது இருக்கும், கருங்கல்னு சொல்லுவாங்க,
கருங்கல்ல அந்த ஜல்லின்னு சொல்வாங்க ஒரு பெரிய ஜல்லி ஒரு தூய்மையான இடத்துல கடச்சினா எடுத்துடுவாங்க நான் சொல்ற பரிகாரம் பண்ணு ஏன்னா இது மத்த ராசிகர்க்கெல்லாம் நான் பரிகாரம் சொல்ல விருச்சிகத்துக்கு ஏன் சொல்றேனா காரணம் இருக்கு மிகவும் துயரமான ஒரு காலகட்டத்துல இருக்கறாங்க விசாக நாள் அனுஷம் கேட் அது ஆண் பெண் குழந்தைகள் அகட்டும் எல்லாரும் ஒரு இக்கட்டான ஒரு கருங்கல்ல எடுத்துட்டு வந்து வீட்ல நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சு ஒரு தட்டுல வச்சு அந்த கருங்கல்ல வச்சு கொஞ்சம் பால் எடுத்துங்க ஒரு டம்ளர்ல பால்ல குங்குமம் கலச்சிங்க அந்த குங்குமத்தை கரைச்சி அந்த பாலை அந்த கல்லு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அதுக்கு பேர் செம்பால்னு பேர் ஒரு பால் அதில் குங்குமம் கரைக்க முடியும்போது அது செம்பாலாக மாறி அந்த பாலை கொண்டு அந்த கருங்கலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணு இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் செய்யுங்க பெண்களை செய்ய சொல்லுங்கள் பெண்கள் செய்ய முடியவங்களோட காலகட்டத்தில் நீங்கள் செய்யுங்க அதாவது தினமும் செய்யணும் அவசியம் இல்லை செவ்வாய் வெள்ளி மட்டும் கடந்தீங்கன்னா இந்த செஞ்சிட்டே வந்தீங்கன்னா இந்த மாத முடிவுக்குள்ளே நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை வரும் அதாவது வராக்கடன் கூட வந்துடும் யாருக்கா உதவி கேட்டால் கூட உதவி செய்வார்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மம் அதாவது தனுசு பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் அதாவது எல்லா முயற்சிகளும் இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் நல்ல முறையில் போய் இனம் புரியாத காரணத்தினால தடையாக இருக்குது அது படிப்பு கூட பாதியில் நிற்கிற மாதிரி இருக்குது தொழிலில் கூட அந்த தொழில் நிம்மதி இல்லாமல் நீங்களாக விலகியிருக்கலாம் அவங்களாக விலகியிருப்பாங்க நாம் ஒரு தப்பே பண்ணியிருக்க மாட்டோம் அந்த தப்பை சொல்லி சொல்லியே நம்மளை காட்டுகின்ற அது உறவாக இருக்கட்டும் அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க கூட நம்மை குறை சொல்லுகின்ற ஒரு நிலை தான் நல்ல படிப்பு அறிவு திறமை ஆற்றல் அத்தனையும் மொத்தமாக இருந்தால் கூட அதுக்கான ஒரு சரியான ஒரு தகுதியான இடம் அங்கீகாரம் கிடைக்கல உங்கள் அறிவுக்கும் திறமைக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல ஒவ்வொரு மாதமுமே நடைபெண மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கீங்க அதாவது இளைஞர்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல நம்ம வந்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தால் கூட குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் எல்லாம் பிச்சுட்டு போகிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை கணவன் மனைவி உறவு கூட ஒரு பிரிந்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் வேறு வழி இல்லைன்னு ஒருத்தர் அனுசரித்து போயிட்ட கலாட்ட கவலைப்படாதீங்க கணவன் மனைவி உறவெல்லாம் அதெல்லாம் தெய்வத்தால் சிருஷ்டிக்கப்பட்டது அதனால் ஒரு பொறுமையும் நிதானமும் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது மூலம் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையோ நீங்கள் எதிர்பார்த்த தொழிலோ அமையாட்ட கூட இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுக்கு பாதசனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிதானமாக நடைய போகணும் ஏன்னா நமக்கு பெரிய தலைக்கு வந்தது தலைப்பாக இட போகிற மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வருது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் தட்டி போகுது எப்படி அர்ஜுனனுக்குடைய இதயத்தில் அம்பு இதை சொல்கிறான் சல்லியன் ஆனால் கர்ணன் சொல்கிற வேண்டாம் அவர் வீரன் அப்படின்னு சொல்லி கழுத்தில் அம்பு எழுதுறான் ஏன் அம்பு எழுதினால் நம்ம துடிக்காமல் இறந்து விடுவேன் ஒரு வீர வீர மரமன்கிற முறையில் அவன் சொல்கிறான் ஆனால் விதி அப்படித்தான் இருந்தது ஆனால் விதி வேறு விதியை மாற்றி வித்தகன் கிருஷ்ணன் கண்ணன் அங்கே இருந்ததுனால தலைக்கு வந்தது தலைப்பையோட போன மாதிரி உங்கள் பிரச்சனைகளெல்லாம் இந்த மாதத்தோடு போயிடும் கவலைப்படாதீங்க நிம்மதியாக இருங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு வாழ்வை தரும் நிம்மதியை தரும் நிம்மதியை கூட்டுகின்ற மாதமாக அமையும் அது மட்டும் கிடையாது நீங்கள் யாரிடமெல்லாம் உதவி கேட்டு இன்றைக்கி நாளைக்குன்னு சொன்னால் கூட இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்களுக்கு உதவி செய்வாங்க இது மகரம் இது மகர ராசி கலப்புறதுக்கு உத்திராடம் 2-3 திருவோணம் அபிட்டம் 1-2 அதாவது எதற்குமே கலங்காதவர்கள் மகர ராசிக்காரர்கள் எதை வந்தாலும் கவலைப்பட மாட்டேங்க அதாவது அமிர்தம் உண்ட நிலை தான் அந்த மகர ராசிக்காரில் போகுது கடவுற மீளன் இவனை நம்பி நம்ம எந்த காரியத்தையும் நம்ம சொன்னால் கூட அதாவது அசால்ட்டாக பிரச்சனைகளாக இருந்தால் கூட அசால்ட்டாக தூக்கி போயிடுவாங்க ஏன்னா இவன் தெய்வ நம்பிக்கை அதிகம் ஆகும்னா கடவுள்கிட்ட போய் நிடுவான் கடவுளையே நீ காப்பாற்று தெய்வ நம்பிக்கை தெய்வ நம்பிக்கையும் இவர்கள் மேலே உள்ள ஒரு நம்பிக்கைங்கிற அந்த வார்த்தை தான் இவங்களை இதுவரைக்கும் காப்பாற்றிட்டு இருந்தது இந்த காலகட்டங்கள்லாம் காட்டுவது இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இவங்க போய் இவங்களுக்கு எதிரிகள் யாரும் இங்கேருந்து வரமாட்டாங்க இவங்க எதிரிகளை இவங்களே உருவாக்குவாங்க இவங்க எதிரிகளை இவங்களே உருவாக்கும் அதனால் இவங்களுடைய எதிரி யாருன்னா இவங்களுடைய நாக்கு தான் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எப்படியோ பேசுனீங்க வந்தீங்க பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சிங்க இந்த மாதத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அறிமுகம் இல்லாத குறிப்பாக பெண்களால் அவமானப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கை சொல்வது ஒரு குருவாகிய ஒரு ஜோதிடராகிய என்னுடைய கவனம் உதாரணமாக உத்திராடம் 2-3 திருவோணம் திருவோணத்தை பொறுத்தவரைக்கும் அரசியல் ஈடுபாடுகள்லாம் ஆரம்ப போடுங்க அரசியலில்
தாம் தூம்னு குதிச்சுட்டு இந்த முன்னிலைக்கு முன்ன போகிறேன்னு சொல்லி பிரச்சனைகளை முந்தி போய் முதல் ஆளாக அவமானப்பட்டு திரும்பாதீர்கள். செய்யாத குற்றத்துக்கு தண்டனை உங்கள் பின்னால் காத்திருக்கு. பயணங்களில் போகும்போது பார்த்து போங்க. உணவு வகையினால் உடல்நலம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உணவு சாப்பாட்டை வாயை கட்டி வயிற்றை கட்டி அமைதியாக இருப்பதன் மூலம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான மாதம் அமைகிறது. அதாவது மிகப்பெரிய நிலை, ஒரு கோயில் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, அத்தனையும் பெறுகின்ற மாதங்கள் அமையப்போகுது. உறவினர்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுகிறது. பிள்ளைகளும் என் தந்தை என்னுடைய உறவு அப்படின்னு உங்களை அரவணைத்து போகின்ற ஒரு காலகட்டம். எச்சரிக்கை, பெண்களாலும் உங்களுடைய பேசுகின்ற பேச்சிலையும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். ஆபத்துக்கள் உங்களை வரும்பொழுது உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமாக மாதமாக இல்லாவிட்டாலும் எச்சரிக்கை தருகின்ற, உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது. கும்பம் அவிட்ட மூணு நாள் சதயம் பூரட்டாதி 1, 2, 3. அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜா, அதாவது ராசியிலே ஒரு சிறப்பான ராசி கும்பம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா பெண் குழந்தைகள் அதிகமாக அந்த கும்பராசிக்காரர்களுக்கு பிறக்கும். காலம் கடந்த திருமணம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த இவளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமையும், இது வரைக்கும் அந்த மாதங்கள்லாம் அப்படிலாம் ஒரு சிறப்பு இல்லை சாமி. எல்லா ராசிக்காரர்களும் படுற கஷ்டத்தை தான் நானும் பட்டேன், எல்லா துன்பத்தையும் நானும் அணைச்சேன், அப்படி ஒரு சிறப்பாக ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லைங்களா சாமி. இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்து ஏதோ ஒரு நல்லது நடக்குமா? ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டிங்களா? ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்ல மாட்டிங்களான்னு ஏங்குறீங்க இல்லையா? மீனம், அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்ல செய்தி தான், எல்லாமே ஒரு நல்ல செய்தி. நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, மகாராஜா மாதிரி சம்பாதிக்கிறீங்க, பெரிய தனபந்தர் மாதிரி சம்பாதிக்கிறீங்க. ஆனால் எல்லாத்தையும் இழந்துடுறீங்களே. அது எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு சேமிப்புக்கும் அது ஒரு துணையாக இல்லையே. எல்லாம் சம்பாதிச்சாலும் கைவிட்டு போயிட்டே இருக்கு. எல்லாமே மருத்துவ செலவுக்கு போகுது, எல்லாமே தேவையற்ற செலவுக்கு போகுது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், வேர்வு சிந்தி உழைக்கிறேன், அறிவை முதலீடாக வச்சு உழைக்கிறேன்னா அத்தனையும் உங்களுக்கு பலன் இல்லை. ஒரு பவுன் உங்கள் மனைவிக்கோ உங்கள் தாய்க்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ வாங்கி தர முடியலையே. இந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் போட்டு கலங்கி நிற்பீங்க இல்லையா? இத்தனை காலமாக காரணம் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் விரைய சனி அப்படிங்கிற சனியினுடைய பாதிப்பில் இருக்கிறனால தான் செலவு. பரவாயில்ல, இந்த விரைய சனியை சுப செலவை மாற்றுங்க. இறை வழிபாட்டுக்கு செய்யுங்க. தான தர்மங்கள் தலைக்கு வந்தது தான், தனக்கு வந்தால் தனசாமி. தான தர்மம்னா கிடைப்பதில் ஒரு சிறிது அளவாவது, எதுவும் முடியாட்டா ஒரு கையளவு அரிசியாவது எறும்புக்கு உணவாக போடுங்க. ஒரு நாய்க்கு வந்து தெருவில் அழைகின்ற அந்த பைரவ வம்சமாக நாய்களுக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டாவது வாங்கி கொடுங்க. இந்த தர்மம் உங்களை காப்பாற்றும். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் ஊருடாலும் சதையும் பொருட்டாதையும் 1, 2, 3. உங்களுக்கு விரயசானிய காலகட்டமாக இருந்தால் கூட நல்ல ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக அமையும். அதே நேரத்தில் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது சிறப்பு. ஒரு பொறுத்த வரைக்கும் எப்படி செலவு வருதுன்னு சொல்ல முடியாது. அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம், தேவையற்ற செலவாக இருக்கலாம், யாருக்கோ உங்கள் உழைப்பை அவன் எடுத்துகிட்டு போகிற கையில் இருக்கிறத தட்டி பிரிச்சுட்டு போகிற சூழ்நிலை வரலாம். எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பான மாதமாக மாற்றினீர்களானால் ஒரு இந்த மாதமும் ஒரு சிறந்த மாதமே. மீனம், மீனம் பூரட்டாதி 4, உத்திரட்டாதி 20. இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசி பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு ராசியாக அதற்குரிய பலாபலனெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். அந்த நட்சத்திரத்துடைய பலாபலன்லாம் சொன்னோம், எச்சரிக்கையை சொன்னோம், சிறப்பாக இருக்குன்னு சொன்னோம், இதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள்லாம் சொன்னோம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த 12 ராசிக்காரர்களுடைய பலனெல்லாம் மொத்தமாக அனுபவிக்கிறது தான். அதாவது இனிப்பும் கசப்பும் ஒரு கலந்த மாதம் இந்த மாதம். எப்படின்னா எந்த அளவுக்கு சந்தோஷமான செய்திகள் வருதோ அந்த அளவுக்கு கசப்பான செய்திகள்லாம் வரும். அதாவது ஒரு வருவாய் அதிகமாக வந்ததுன்னா செலவு நம்ம கைவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பேசியிருக்கும் போது எங்கே இருந்தாலும் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையான செய்திகள்லாம் வரும். ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். பேசுகின்ற வார்த்தையில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அனுசரித்து போகலாம், அக்கம் பக்கத்தை பார்த்து பேசலாம். அதே நேரத்தில் தேவையற்ற நண்பர்கள், அறிமுகம் இல்லாத நண்பர்கள், தேவையற்றவருடைய பழக்க வழக்கத்தெல்லாம் குறைக்கணும். ஏற்கனவே தீய பழக்கத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் தந்தையார் தாய் இவருடைய பாதத்திலெல்லாம் காயம் பட்டிருக்கும், அந்த பாதத்திலெல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரிலாம் வரும். ஆக உடல்நிலையில்
மிகப்பெரிய மோசமான ஒரு நிலைகள்லாம் இது வரைக்கும் வந்தது அதெல்லாம் இந்த மாதம் குறைஞ்சிப்போம் அப்போது தாய் தந்தையருடைய உடல்நலில் கவனம் செலுத்தலும் உங்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துகிறோம் அது மட்டும் இல்லை பிள்ளைகளுடைய செயலில் அவசியம் கவனிங்க ஏன்னா பிள்ளைகளால் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஆனால் இவ்வளோ இருந்தால் கூட பாருங்களேன் இந்த 11 பேரில் இந்த 12வது மீனராசிக்காரர்களுக்கு சில நல்ல செய்திகள்லாம் வரும் எதிர்பாராத புதிய செய்தி அதன் மூலமாக தொழில் முன்னேற்றம் வாழ்க்கை முன்னேற்றம் அத்தனையும் நடக்கும் தெய்வ அருள் மட்டும் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தன்னம்பிக்கையான ஒரு மாதம் எதுன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கையெல்லாம் சீர்குலைக்கிற மாதிரி செய்திகள் எல்லா தடைகளும் மொத்தமாக வந்தது ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமையும் அதே நேரத்தில் எச்சரிக்கை யாராக இருந்தாலும் சரி ஒரு எச்சரிக்கை பேசும்போது பழகும்போது ஒரு உணர்வு எச்சரிக்கை உணர்வோடு பழகுங்க கொடுக்கும் பொழுது அதாவது நீங்கள் கொடுக்கின்றது பொருளாக கூட இருக்க வேண்டாம் அந்த கொடுக்கின்ற பொருளே உங்களுக்கு எதிரியாக வரும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அதாவது பாம்புக்கு பால் வாத்திட்டு கொத்துதுன்னு சொல்லக்கூடாது பகைவனுக்கு நட்பாக ஒரு பொருளை கொடுத்துட்டு பின்னால் சங்கடப்படக்கூடாது அதனால் உறவினர்கள் மத்தியில் தேவையற்ற பம்பு உடக்கங்களாக நீங்களாக போக வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தேவையற்றவைகளை நம்முடைய மனசில் இருந்தும் சரி நீக்கிறது நல்லது அவங்கள்ட்ட கோபமாக பேசுகிறாங்களா பரவாயில்ல அப்படின்னு விட்டு கொடுங்க அவரை விட்டு கொடுப்பவன் கெட்டு போக மாட்டான் மீனராசிக்காரர்களே ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான மாதம் அதை வந்து ஒரு நல்ல மாதமாக நீங்கள் பாத்திக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் என்னென்னா பிரத்யேகராக விஷ்ணுமாயனுடைய அருளாசினால் இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிலையை தரலாம் ஏன்னா இந்த காலகட்டம் இந்த ஜோதிட பலன் சொல்கிறோம்னு வச்சிங்களேன் அது பொது பலனில் தான் ஒரு சரியாக அமையும் 12 ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பாதிப்பு குருவினுடைய பாதிப்பு குருவினுடைய நன்மை ராகுகேதுடைய பாதிப்பு இந்த கிரகனுடைய பாதிப்புகள்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய கர்மான்னு ஒன்று இருக்குங்க ஐயா நம்முடைய வினையும் விதியும் நம்மை கஷ்டப்படுத்துது இல்லையா நாம் நல்லவர்களாக தான் இருப்போம் யாருக்கும் எந்த தீங்கு அழைத்திருக்க மாட்டோம் நாம் ஓடி ஓடி பிறகுலாம் உதவி செஞ்சுருப்போம் எத்தனையோ பேரை நம்ம காப்பாற்றிருப்போம் நம்ம ஒரு நல்ல நிலையில் இருக்கும் போதெல்லாம் கை தூக்கி விட்டுருப்போம் இன்றைக்கி நம்ம யாரும் கை தூக்கி விடலை நம்ம கண்களுக்கு நிற்கும் போது நமக்கு ஆறுது சொல்லட்டாலும் பரவாயில்ல நம்மளை அவமானப்படுத்தாமல் இருந்தால் கூட போதும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை ஏதாவது இருக்கிற இடத்திற்கே வாடகை கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு நிலை கூட இன்றைய காலகட்டம் நம் தொழிலை இழந்து வேறு ஒரு இடத்துல கலங்கி போயிருக்கின்ற ஒரு காலகட்டம் நம்முடைய உத்தியோகத்தெல்லாம் இழந்து போய் கலங்கி நிற்கின்ற ஒரு காலகட்டம் அவமானங்களும் துயரங்களும் துணந்துகிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சார்வரி வருடம் நம்மளை கொண்டாந்து தள்ளி இருக்கு தள்ளுன்னு சொல்லப்பட கூப்பிட தள்ளிடுச்சு இந்த சார்வரி வருடம் நம்முடைய மொத்த வாழ்க்கையுமே நிறைகுலைய வைத்து விட்டது அப்போது ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்கள் சொல்லும்போதெல்லாம் நம்ம வெறும் சனி பகவானை வைத்தியோ குரு பகவானை வைத்தியோலாம் பலாபலன் சொல்ல முடியல அப்போ பிரசன்ன ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா கவலைப்பட வேண்டாம் ரெண்டே வரியில் முடிக்குது பிரசன்ன ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பிரசன்ன ஜோதிடம் இந்த 12 ராசிகளுக்கான பொது பலன் என்ன சொல்லுதுன்னா உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள் அதாவது சுவரை வைத்து தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா இந்த உடலை வைத்து தான் உயிரை வளர்க்க முடியும் உடல்நிலையில் கவனமும் நிதானமும் பொறுமையும் விட்டு கொடுத்து போவோமானால் இந்த மூணை மட்டும் நீங்கள் கைப்பிடுங்க இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் அதாவது இன்றைய கால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது சக்கரம் தான் வட்டம் தான் இதில் தாழ்ந்தவன் உயர்வதும் உயர்வன் தாழ்ந்துவதும் யாரும் யாரும் நிலையாக இருக்க முடியல ஒரு காற்று அடிச்சதுன்னா குப்பை கூட கோபுரத்துக்கு மேலே தான் போகும் அடுத்த காலத்தில் அந்த கோபுரத்துக்கு இந்த குப்பை கீழே விழாது விழுந்துடும் ஆனால் கோபுரம் விழப்போவதில்லை அதை மறுபடியும் நம்முடைய வாழ்வு சிறக்க வேண்டுமென்றால் நம்பிக்கை நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை தெய்வத்தால் ஆகாததுன்னு முயற்சி தான் மெய்வருத்தக்கூடியது அதனால் தெய்வ நம்பிக்கையை நம்ம விட்டு போனாலும் கலங்கப்படாது பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜோதிய பலன்கள்லாம் எதை வச்சு சொல்கிறோம் பிரசன்ன ஜோதிடத்தில் எதை வச்சு சொல்கிறோம் நம்பிக்கை நம்பிக்கை தான் வேணும் அந்த நம்பிக்கை தருவதுக்கு தான் ஜோதிடம் என்னை பொறுத்தவரையும் என் அண்ணை கர்ணபிரசாத் ஸ்ரீ மூலமாக நான் சொல்கிறேன் 12 ராசிக்கு ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்டே வருகின்ற ராகுகேது பயிற்சி கூட ஒரு சிறப்பான பலன்கள் சொல்ல போகிறோம் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலன் உங்களுக்கு நன்மையை தரும் நம்பிக்கை இழந்து விடாதீங்க நான் சொன்ன மாதிரி மூணில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் பேசும்பொழுது யோசித்து பேசுங்கள் பழகும்பொழுது யோசித்து பழகுங்கள் இதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள் இன்றைய காலகட்டத்தில் இணைத்து கலங்கி விடாதீர்கள் இன்பமும் துன்பமும் வாழ்வில் உங்களுடைய இயற்கை வெற்றி பெறுவனுடைய தன்னம்பிக்கை நமக்கு அந்த தன்னம்பிக்கை யார் தருவார் ரெண்டு பேர் தருவான் உறவு தருமா நண்பன் தருவானா எதுவுமே தராது ரெண்டே தான் தன்னம்பிக்கை ஒன்று நீங்கள் தான் உங்கள் தன்னம்பிக்கை என்பது உங்கள் கிட்ட தான் இருக்கணும்
உங்ககிட்ட உருவாகின தன்னம்பிக்கை, தன் நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லைன்னா கவலைப்படாதீங்க, தெய்வ நம்பிக்கையை தொடுங்க. தெய்வ நம்பிக்கையே நம்ம விட்டு தள்ளி போயிடுச்சுன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய கிரகங்களும் நம்முடைய கர்மாக்கு தான் பலன் தருது. ஏதோ எப்போவோ செஞ்ச பாவ புண்ணியங்கள் தாக்குதுன்னா நம்மளை விட்டு போக போதான கடனை அடைக்கிறோம். கர்மாவும் ஒரு கடன் அடைத்துங்களே மாதிரி நம் வாழ்க்கையில் எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதையும் சொல்ல வேண்டியது. ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னா நாமக்கல். நாமக்கல்ல நாமகிரி தாயார்னு ஒரு அம்மா இருக்காங்க. அதாவது கருணை மகாலட்சுமியினுடைய அம்சம். அந்த மலையே சாலக்கிராம மலைன்னு தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்ம நாமக்கல்ல போய் நாமகிரி தாயார் நீங்கள் வணங்க முடியாட்டக்குள்ள மனசுக்குள்ளே நினச்சிக்கிங்க, ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் ஏன் 1 ரூபாய் காயின் ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி என்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் தெரிந்து என் வாழ்வுக்கு ஒரு நம்பிக்கை தாய் தாயேன்னு முடிஞ்சு வச்சுக்கிங்க. சரியான காலகட்டம் உங்கள் வாழ்வில் உயர்வும் முன்னேற்றம் வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் அந்த 1 ரூபாய் நாணயத்தை சென்று அந்த ஆலயத்தில் சேர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விருட்சம் அருகில் உள்ள ஒரு மாமரம், 2 மரத்தை தேர்ந்தெடுத்துங்க. ஒன்று மாமரம், இல்லைன்னா அரச மரம். இந்த மரத்துக்கு நீர் ஊற்றி வாங்க. செவ்வாய் வழி இந்த காலகட்டத்தில் நீர் ஊற்றி வாருங்கள். இந்த ரெண்டை மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்காரர்கள் செய்து தக்க நன்மைகளை அடைய வேண்டும் என்று கேட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம்.